எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சத்தான கஞ்சி மிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்ன கஞ்சி மிக்ஸ்னாங்க, கருப்பு கவுனி அரிசியில் இன்றைக்கி கஞ்சி மிக்ஸ் பண்ண போகிறோங்க. இப்போ வந்து கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கிறேன். கருப்பு கவுனி அரிசி வந்து 3 டம்ளர் எடுத்துருக்கிறேன். இது கூட வந்து பாசிப்பருப்பு வந்து 1 டம்ளர் எடுத்துருக்கேங்க. இது வந்து சின்ன டம்ளரில் தான் எடுத்துருக்கேன். இந்த கஞ்சி மிக்ஸ் வந்து நாங்கள் நிறைய டைம் குடிச்சிருக்கிறோம், ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால நாங்களே இன்றைக்கி வீட்டில் செய்யலான்ட்டு இருக்கிறோம். அதுக்கு வந்து அளவு எடுத்தாச்சு. இந்த அரிசியும் பாசிப்பருப்பையும் நல்லா தண்ணியில் அலசி வெயில் காய வச்சுக்கலாங்க. ஒரு 4 மணி நேரம் காய வச்சுட்டு நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட இன்னும் கொஞ்சம் 2-3 பொருள் போட வேண்டியது இருக்குது, அதையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அரிசியும் பருப்பையும் சேர்த்து நல்லா 2-3 தாட்டி தண்ணியில் அலசிட்டு வந்து வெயில் காய வச்சுக்கலாங்க. இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரிசியும் பருப்பையும் ஊறவெல்லாம் வைக்க வேண்டியது இல்லைங்க. அரிசியும் பருப்பையும் ஒரு 4 டைம் நல்லா அலசி காய வச்சா போதும். இப்போ அரிசியும் பருப்பையும் அலசி எடுத்துக்கலாம். அரிசியும் பருப்பையும் நல்லா அலசி எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து வெயிலில் காய் போட்டுக்கலாம் ஒரு காட்டன் துணியில். இப்போ ஒரு 4 மணி நேரம் அரிசியும் பருப்பையும் நல்லா காய் போட்டுக்கலாம். நல்லா தண்ணி இல்லாமல் சலசலன்னு காயிட்டோம். இப்போ அலசி வச்ச பொருள் நல்லா காயிட்டுங்க. அது நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் இது கூட இன்னும் 2-3 பொருள் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காய் போட்டு 4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நல்லா ஈரப்பதம் போக நல்லா காய்ஞ்சிருச்சு. நல்லா முறுமுறுன்னு ஆயிடுச்சு அரிசி. இப்போ எடுத்துக்கலாம். அப்படியே தட்டுவீங்க, அப்படியே துணியோடு கொட்டுற மாதிரி. இப்போ வந்து அரிசியும் பருப்பும் நல்லா காய்ஞ்சிருச்சுங்க. இது கூட 2 பொருள் சேர்த்து அரைச்சிடலாம். அது என்னென்ன பொருள்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம காய வச்சுக்கிற அரிசியும் பருப்பும் கூட வந்து சீரகமும் மிளகு எடுத்துக்கிது. சீரகம் வந்து 2 ஸ்பூனுமா, மிளகு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் குறைச்சலாக வேணால் குறைச்சலாக எடுத்துங்க, அதிகமாக வேணால் அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எல்லாம் ஒட்டாக சேர்த்து நல்லா குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். சீரகம், மிளகுங்க, இதெல்லாம் நல்லா கலக்கிட்டு நீங்கள் போய் மிக்ஸியில் குற குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ மிக்ஸியில் போட்டு குற குறன்னு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரிங்க பருவர்னு அரைச்சிக்கலாங்க. அரைச்சோனையுமே எவ்வளோ மனம் வருமாம்மா, நல்லா மனம் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக கவுனி அரிசி கஞ்சி மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு போய் கஞ்சி வச்சிடலாமா மாமா? ஓ, இப்போ சூப்பராக வந்துங்க கஞ்சி மிக்ஸ் ரெடி பண்ணியாச்சுங்க. கஞ்சி எப்படி வைக்கிறேன்னா, இப்போ பெரிய டம்ளர் 1.5 டம்ளர் தண்ணிக்கு வந்து இந்த மாதிரி பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். ஏன் 1.5 டம்ளர் தண்ணினா, நம்ம சுடுதண்ணி காய்ஞ்சதுக்கப்புறம் இதை போட்டு நம்ம தீ மத மதன்னு அரிக்கக்கூடாதுங்க. அப்படியே சிம்லேயே வச்சிட்டோம்னா அந்த சூட்லேயே 20 நிமிஷத்தில் நல்லா அரிசியெல்லாம் நல்லா வெந்து புழுங்கி கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிரும். கடைசியில் தண்ணி பத்திலினா கூட கொஞ்சம் சுடுதண்ணி சூடு பண்ணி ஊற்றி நம்ம கஞ்சி மாதிரி குடிச்சிக்கலாம். இல்லை கெட்டியாக வேணால் கெட்டியாக குடிச்சிக்கலாம். தண்ணி மாதிரி குடிக்க விருப்பப்பட்டால் கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே குடிச்சிக்கலாம். விருப்பப்பட்டால் மட்டுங்க இதில் வந்து பூண்டும் கருவேப்பிலையும் சேர்த்து வேகையிலேயே வேக போட்டோம்னா இன்னும் மணமாகவும் இருக்குது, உடம்புக்கு நல்ல ஹெல்த்தும் கூடங்க. இப்போ கஞ்சி வச்சிடலாமா? இப்போ வந்து இப்போ நான் 3 டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூனும் வந்து நம்ம அந்த கஞ்சிக்கு அரைச்சோம் இல்லைங்களா, அந்த மிக்ஸை சேர்த்துக்கலாம். இது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு 2 பல் பூண்டும் மட்டும் சேர்த்து போகிறேன். சும்மா ஒரு கத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. 2 பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சூடு பிடிச்சி பார்த்திங்கன்னா பொங்குற மாதிரி ஆகிட்டு கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாங்க. ஒரு 20 நிமிஷம் அப்படியே சிம்மிலேயே வெந்துட்டு இருக்குங்க. அப்பப்போ நம்ம கலக்கி மட்டும் விட்டுக்கலாம். அடுப்பு வந்து சிம்மிலேயே தான் இருக்கணுங்க. இப்போ நான் 2 டைம் கலக்கி விட்டுங்க, நல்லா கொதிக்குது. இப்போ கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் அப்படியே சிம்மிலேயே இருக்கட்டுங்க. இப்போ நம்ம கஞ்சி அடுப்பில் வச்சு 20 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு, வாங்க பார்க்கலாம். நம்ம அரிசியாக போட்டால் இப்போ பார்த்திங்கன்னா சாதம் மாதிரி நல்லா வெந்துருச்சு பாருங்க, நல்லா மலர்ந்துருக்குது. இப்போ கஞ்சியும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இறக்கி வச்சு குடிச்சிடலாம், ஆற விட்டு குடிச்சிடலாம். நம்ம வச்ச தண்ணிக்கும்
நம்ம போட்ட அந்த கஞ்சி மிக்ஸுக்கு சரியாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இந்த தான் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப ஆறி குடிக்க வேண்டாங்க, லைட்டாக சுடு வெது வெதுப்பாக அரைக்கல குடிச்சுக்கலாம். இப்போ நம்ம கஞ்சி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. அந்த அரிசியோட ஃப்ளேவர் மட்டும் லைட்டாக வித்தியாசம் தெரியுங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க கஞ்சி. நாங்கள் வாரத்தில் மூணு நாள் காலையில் வந்து டீ காஃபி பொதுவாக இந்த கஞ்சி குடிப்போம். அது வந்து இந்த சீரகம் மிளகெல்லாம் சேர்த்து இந்த பூண்டெல்லாம் சத்தினாலும் நல்லா மனமாக இருக்குது. இந்த இந்த மாதிரி சிறுதானிய இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசி சிவப்பு அரிசியெல்லாம் சேர்த்துக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லதுங்க. சிறுதானியமெல்லாம் சேர்த்துக்கிறது இந்த கஞ்சி வந்துங்கன்னா பார்த்திங்கன்னா ஹரியே நல்லா குடிக்கிறான் பாருங்கள். டயட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒருத்தர் ரொம்ப ஒரு சத்தான ஒரு கஞ்சிங்க. நம்ம சாதமாக வடித்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி கஞ்சியாக குடிக்கல ரொம்ப சத்தாகவும் இருக்கும். அந்த பருப்பும் சரையெல்லாம் இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்குது. ஏன்னா சாதமாக வடித்து சாப்பிட்றதுக்கு வந்து இதாக இருக்கல. இந்த மாதிரி ஒரு டம்ளர் கஞ்சினா நம்ம குடிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க. சரி, கஞ்சி எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குங்க. இப்போ அரிசியோட குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மென்னு குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பதம் உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. இந்த சூப்பரான சத்தான கவுனி அரிசி கஞ்சியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சதாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூங்க. கடைசியில் அந்த சாப்பாடு வந்துருக்குதா மாமா, சாப்பிட நம்ம நல்லா இருக்குதெல்லாம் அதையும் சொல்கிறேன்.